குரங்கு மற்றும் முதலை. ஒரு நாள் காட்டில் ஒரு குரங்கு நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்ததாம். அந்த மரம் ஒரு நதியை ஒட்டி இருந்ததாம். அப்ப அங்கே அந்த மரத்தின் கீழே ஒரு முதலைக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து இருந்ததை பார்த்ததாம். இந்த குரங்குக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பாவமாய் போச்சாம். ரொம்ப பசி போல இருக்கு என்று நினைத்து அது யார் என்ன என்று எல்லாம் யோசிக்காமல் உடனே மரத்திலிருந்து கொஞ்சம் பழங்களை பறித்து முதலைக்கிட்டே போட்டதாம். அதை பார்த்து அன்பாக சாப்பிடு என்றதாம். பேச்சு சத்தம் கேட்டதும் முதலை நிமிர்ந்து பார்த்துச்சாம். அதை பார்த்த குரங்கு நான் தான் போட்டேன், சாப்பிடு என்றதாம். அவற்றை உண்டு தன் பசியை போக்கிக் கொண்டதாம் அந்த முதலை. இது போல் சில நாட்கள் நடந்ததால் அக்குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக மாறினார்களாம். இதை பார்த்த மற்ற குரங்குகள், ஏய் இது கூடா நட்பு, ஒரு குரங்கு முதலில் எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் என்று முதலையை நம்பாதே என்று கூறியதாம். ஆனால் அந்த குரங்கு இதையெல்லாம் காதில் வாங்கிக்கலையாம். தொடர்ந்து முதலை இங்கு வருவதும் இந்த குரங்கு பழங்கள் தருவதும் தொடர்ந்ததாம். அப்போ ஒரு நாள் முதலை குரங்கிடம், என் மனைவி நான் தினமும் ஏன் நேரம் கழித்து வருகிறேன் என்று கேட்டாள். நான் உன்னுடன் பேசிவிட்டு நாவல் பழங்கள் சாப்பிட்டு வருவதாக சொன்னேன், அவள் நம்பவில்லை. அப்படியானால் எனக்கும் அந்த இனிப்பான பழங்களை கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறாள். கொஞ்சம் தருகிறாயா என்று கேட்டதாம். இதை கேட்டதும் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருந்ததாம். நிறைய பழங்களை பறித்து போட்டுச்சாம். முதலையும் சந்தோஷமாய் அந்த பழங்களை தன் மனைவிக்காக எடுத்துட்டு போச்சாம். முதலையின் மனைவி அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு, நீ சொல்வது ரொம்ப நிஜம்தான், இந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கிறதே, இந்த பழமே இத்தனை ருசியாக இருக்கின்றால் இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்றதாம். இதை கேட்ட முதலை, ஐயோ அந்த குரங்கு என் நண்பன், அவனை பற்றி இப்படி நினைப்பது பாவம் என்றதாம். ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத பெண் முதலை, என்ன நண்பன் என்று சொல்கிறாய், எப்படி குரங்கு முதலையும் நண்பனாக இருக்க முடியும், நாம் எல்லா மிருகங்களையும் தானே சாப்பிடுகிறோம், இதில் குரங்கு மட்டும் என்ன விதிவிலக்கு, அதனால் நாம் தாராளமாய் அந்த குரங்கை சாப்பிடலாம், மற்ற மிருகம் போலதான் அதுவும் என்று சொன்னதாம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல இதை கேட்டதும் அந்த ஆண் முதலைக்கும் மனைவி சொல்வதில் நியாயம் இருப்பதாகவே பட்டது. இரண்டு முதலையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததாம். தங்கள் வீட்டில் விருந்து என்று சொல்லி குரங்கை இங்கு அழைத்து வந்து விட்டால் நாம் விருந்து சாப்பிடலாம் என்று முடிவெடுத்ததாம். மறுநாள் ஆண் முதலை குரங்கிடம் சென்று, என் மனைவிக்கு நீ கொடுத்த பழங்கள் ரொம்ப பிடித்து விட்டது நண்பா, இவ்வளவு அருமையான பழங்களை தரும் குரங்குக்கு நம் வீட்டில் ஒரு விருந்து தரலாம், அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறாள், எனவே நீ என்னுடன் இன்று எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா என்று கேட்டதாம். இதை கேட்டதும் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாய் போச்சாம். குரங்கு அந்த முதலையின் முதுகில் உட்கார்ந்து கொண்டதாம். முதலையும் தண்ணீரில் நீந்த ஆரம்பித்ததாம். ஏதோ விளையாட்டாக பேசியபடி போனார்கள். வழியில் தெரிந்த இயற்கை அழகை கண்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டதாம் அந்த குரங்கு. ஏய் உன் வீட்டுக்கு போகும் வழி ரொம்ப அழகாய் இருக்குதுடா, என்னை மாதம் ஒரு முறையாவது இப்படி சவாரி கூட்டி செல்கிறாயா என்று கேட்டுச்சான். அதற்கு ஏதோ நினைவாக, மாசம் ஒரு முறையா, இன்னையோட நீ காலி, அப்புறம் எப்படி வருவ என்று சொல்லி மனைவி சண்டையிட்டதை கூறியதாம். இதனை கேட்ட குரங்கு தந்திரமாக தப்பிக்க யோசித்ததாம். ஒரே நிமிடம்தான் தன்னை சுதார்த்தி கொண்ட குரங்கு, அடடா இதை நீ முதலிலேயே சொல்லியிருந்தால் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே உனக்கு என்றதாம். என்னடா இவன் அழுது புலம்புவான், நமக்கு பார்க்க சகிக்காது, எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம், இவன் என்னடா என்றால் எனக்கு கஷ்டம் என்கிறானே என்று நினைத்தது அந்த முதலை. நீ என்ன சொல்கிறாய், எனக்கு புரியலையே என்றது முதலை. அதற்கு அந்த குரங்கு, நான் வழக்கமாய் தன்னுடைய இதயத்தை மரத்தில் காயப்படுவது வழக்கம், நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நான் கையோடு கொண்டு வந்திருப்பேன், இப்போ பார் அது வேண்டுமென்றால் அங்குதான் போகணும், நீதான் மீண்டும் அந்த மரத்தடிக்கு நீந்தி போகணும், இது ரெண்டு வேலைதானே, உனக்கு கஷ்டம்தானே, அதனால் தான் நான் அப்படி சொன்னேன், இதயம் இல்லாமல் போனால் உன் மனைவி உன்னை திட்டுவாளே என்றதாம்.
இதை கேட்ட முதலை, ஐயோ, நேற்றே அவளை அழுது சண்டை போட்டாள், இப்போ இதயம் இல்லாமல் போனால் என்னை கொன்னாலும் கொன்னுடுவா, வா மீண்டும் போய் எடுத்துக்கொண்டு அவளிடம் கொடுப்போம் என்றதாம். பேசிக்கொண்டு இருவரும் பழைய இடத்திற்கே வர குரங்கு ஒரே தாவல் தாவி கிளையில் அமர்ந்து கொண்டதாம். இதை பார்த்த முதலை, என்னடா உட்கார்ந்து விட்டாய், நேரமாகிறது பார், இதயத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பு என்றதாம். உடனே சிரித்த குரங்கு, ஏய் முட்டாள் முதலையே, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன், பசி என்று வந்த போது பழம் கொடுத்து உதவியதற்கு இதான் பரிசா, போய்விடு இங்கிருந்து, என் கண்முனை நிற்காதே என்று திட்டியதாம். குரங்கு விரட்டியதும் முதலை சோகத்துடன் வீடு திரும்பியதாம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நட்பு என்பது நம்பிக்கையுடனும் உண்மையோடும் பழக வேண்டும். நன்றி இல்லாத நட்பு இருந்தால் இப்படித்தான் துன்பம் தானாக வந்து சேரும். ஹாய் கிட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரி கிட்ஸ், நம்ம திரும்ப ஒரு நல்ல கதையோட மீட் பண்ணலாமா? பாய்.